எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக புதினா மல்லி ரெண்டு சேம் ரேஷியோவில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், அரை கேப்சிகம் அதுவும் வச்சுருக்கேன். காமுடி தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இதெல்லாம் வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் புளியும் மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கலாம், 2 ஸ்பூன் எண்ணெய் உளுந்து போட்டு சிம் பண்ணிக்கோங்க. அது பொரியறவங்களாம் நம்ம போய் தேங்காய் பூ செஞ்சுட்டு வந்துடுவோம். தேங்காய் பூ பூவாக அரைச்சாச்சு, நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா புரிஞ்சிச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும்னு தேவையில்லை, ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். அது கூட நம்ம பச்சை மிளகாய் கேப்சிகம் போட்டுடலாம், புதினா மல்லியும் சேர்த்துடலாம், புளி சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நான் உங்ககிட்ட மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட மாங்காய் இல்லை ஸோ நான் மாங்காய் சேர்க்கலை. அடுத்து தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நேரம் வதக்கணும் தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றாமல் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து மிக்சி ஜெல்ல நல்லா அரைச்சாச்சு, இந்த மாதிரி தான் இருக்கணும்னு கெட்டியாக, ரொம்ப இதாக்கிடாதுங்க. நம்மளும் புதினா தொவையல் ரெடி.